தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் மக்கள் மத்தியில் மக்கள் செல்வனாகவும் வலம் வந்துட்டு இருக்க விஜய் சேதுபதி தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகளில் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அவரோட கெரியரில் சின்ன சரிவை ரசிகர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக அமேசான் பிரைமில் தி ஃபேமிலி மேன் 2 வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வெப்சீரிஸை ராஜ் அண்ட் டிகே தான் இயக்கியிருந்தாங்க. இவங்க கூட இன்னொரு வெப்சீரிஸில் விஜய் சேதுபதி கை கோத்திருக்காரு. அந்த வெப்சீரிஸில் பாலிவுட் ஆக்டர்ஸ் ஆன ஷாயத் கபூரும் ராஷி கண்ணாவும் நடிக்கிறாங்க. The Family Man 2 web series-ல இலங்கை தமிழர்களையும் போராட்டங்களையும் தவறா சித்தரிச்ச இயக்குனர் கூட எப்படி உங்களால கை கோக்க முடியுது அப்படின்னு சொல்லி பல இயக்குனர்களும் சில அரசியல் கட்சிகளும் சேர்ந்து விஜய் சேதுபதியை இப்ப கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சி The Family Man 2 web series-க்கு பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுபவன் கார்த்திக் விஜய் சேதுபதியை கார்னர் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. த ஃபேமிலி மேன் 2 தொடர் மூலமா புலிகளை கொச்சப்படுத்தி உலகெங்கும் வாழும் தமிழர்களை காயப்படுத்திய அயோக்கியங்க கூட கொஞ்ச குழாவை எப்படி முடியுது விஜய் சேதுபதி, வெக்கமில்லாம மக்கள் செல்வன்னு சுய தப்பட்டம் அடிச்சுக்கிறியே, எப்படிதான் உன்னால முடியுதோ, கொஞ்சமேனும் நன்றியோடு இருங்க விஜய் சேதுபதினு இடுபவன் கார்த்திக் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த ட்வீட்டை கண்டு பலரும் வந்து ட்வீட் போட்டு தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன படம் நடிக்கணும், யாரு கூட கொஞ்சம் குழாவணும் அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னும், அவர் முதல் படம் நடிக்கும் போது நீங்க ஏதும் அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்களா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சில எதிர்ப்பு குரல்களை எழுப்பணும் அப்படின்னா விஜய் சேதுபதி அந்த வெப்சீரிஸ்ல இருந்தும் படத்துல இருந்தும் விலகிடுவாரு அப்படின்ற நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் சில தரப்பு பேசிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விஜய் சேதுபதி இந்த வெப்சீரிஸ்ல நடிக்கணுமா நடிக்க கூடாதா, ஒரு படத்தை வச்சு அந்த இயக்குனர்களையும் தரமிட கூடாது, அதே சமயம் விஜய் சேதுபதி எந்த படத்துல அவர் நடிக்கணும் நடிக்க கூடாதுன்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.